ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வேணிஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசியை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிறந்த மருத்துவ குணம் கொண்டது, இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, தேவையற்ற கெட்ட கொழுப்புகள்லாம் குறைச்சி இதயத்தை பாதுகாக்கக்கூடியது. இதில் அதிக அளவு நார்ச்சத்து, புரோட்டீன், அயன், பொட்டாசியம், சோடியம் எல்லாம் இருக்குது. எடை குறைக்க விரும்புகிறவங்க, சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, குதிகால் வலியை குணப்படுத்த புற்றுநோய்க்கும் சிறந்த உணவாக பயன்படுறது. இதை நம்ம கஞ்சி, பாயசம், சாதம், இட்லி, தோசைன்னு செஞ்சு சாப்பிடலாம். இது குளூட்டன் ஃப்ரீ உணவு. இந்த அரிசி வந்து சீனாவை பூர்வீகமாக கொண்டது. அந்த காலத்தில் சீன மன்னர்கள், மந்திரிகள், பெரிய வியாபாரிகள் மட்டும்தான் இதை பயன்படுத்தி வந்தாங்க. ஆங்கிலத்தில் இதுக்கு ஃபார்பிடன் ரைஸ்னே பேர், அதாவது தடை செய்யப்பட்ட அரிசி. சாதாரண மக்கள் இதை பயிரிடவோ சாப்பிடவோ அனுமதி கிடையாது. இந்த அரிசி வந்து கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் ஆந்தோசைனின்ற மூலக்கூறு தான். வெந்ததும் பார்த்தீங்கன்னா ஊதா கலரில் இது இருக்கும். 8 மணி நேரம் இதை ஊற வைக்கணும். பச்சை அரிசி மாதிரி உடனேலாம் சமைக்க முடியாது. நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா காத்தால 1-3 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் வச்சு வேக வச்சா பதமாக இருக்கும். ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா அரிசியில் சுட சுட தண்ணியை விட்டு தட்டை போட்டு மூடி 1 ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் 2 விசில் விட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா பதமாக வெந்திருக்கும். இது பாருங்கள், வெந்தவுடனே அப்படியே ஊதா கலரில் மாறிடுது பிளாக்லேருந்து. இது வந்து செட்டி நாட்டிலலாம் ஏதாவது விசேஷம், கல்யாணம் அந்த மாதிரி டைத்தில் இலையில் ஃபஸ்ட்டு போடுற ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுனி அரிசியால் பண்ண ஸ்வீட்டாக தான் இருக்கும். இதுக்கு 1 கப்பு அரிசினா 1 கப்பு சர்க்கரை, 3/4 கப்பு தேங்காய் துருவல்னு. இந்த அரிசி வெந்த உடனே அதில் சூட்லேயே இந்த சர்க்கரையும் போட்டு தேங்காயும் போட்டு நல்லா கிளறி மூடி வச்சுருவாங்க. பதமாக நல்லா வெந்து சர்க்கரையை இழுத்துண்டு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இது பண்ணி பாருங்கள், உடம்புக்கு அவ்வளவும் சத்து மிக்க இந்த அரிசியை நம்ம வாரத்தில் 1 நாளாவது ஏதாவது ரூபத்தில் 1 கைப்பிடி அளவாக சேர்த்துண்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.